தொலைக்காட்சி நேர்களுக்கு எனது இன்ன வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் சானுஜன் நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் மாணவர்களின் ஒழுக்கத்தில் சமயத்தின் பங்களிப்பு கனியிடை ஏறிய சுளையும் முச்சல் ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சிய பாகிடையேறிய சுவையும் நனிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியது என்பேன் எனினும் தமிழே உன்னை என் உயிர் என்பேன் என் ஆதிபராசக்தியின் பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு ஹரிது ஹரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற ஆன்றோரின் வாக்கிற்கு இணங்க இம் பூமியிலே எத்தனையோ பிறப்புக்கள் இருந்தாலும் எத்தனையோ பிறவிகள் இருந்தாலும் அதி உன்னதமானதும் அதி விசேஷமானதும் மரியாதைக்குரியதுமான பாத்திரமாக காணப்படுவது மனித பிறவியே ஆகும் எமது மனித பிறப்பிலே பல்வேறு பருவங்கள் காணப்படுகின்றன குழந்தை பருவம் மாணவ பருவம் இளைஞர் பருவம் முதியவர் பருவம் என பல்வேறு பருவங்களை எதிர்கொண்டாலும் மாணவர் பருவம் என்பது மிகவும் உன்னதமான பருவமாக காணப்படுகின்றது இம்மாணவ பருவத்திலேயே நாம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடுகின்றது அந்த வகையிலே ஒரு மாணவனுக்கு ஒழுக்கம் என்பது தேருக்கு ஒரு அச்சாணி எவ்வாறு அவசியமோ ஒரு மரத்திற்கு ஆணி வேறு எவ்வாறு அவசியமோ அதே போன்று ஒரு மாணவராகிய கமக்கும் ஒழுக்கம் என்பது மிகவும் இன்றியமையாதது ஒன்று ஆகும் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் அவ்வொழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்ற திருவுள் திருவள்ளுவரின் திருக்குறள் எனக்கு எனது அகக்கண்ணில் தென்படுகின்றது அந்த வகையில் பாடசாலைகளை எடுத்துக்கொள்வோமேயானால் நவராத்திரி விழா தைப்பொங்கல் மற்றும் ஒளி விழா போன்ற சமய நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்படுகின்றன நவராத்திரி விழாவை எடுத்துக்கொள்வோமேயானால் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகின்றன அந்த வகையில் கல்வி செல்வம் வீரம் போன்றவற் போன்றவற்றை வேண்டி கொண்டாடப்படுகின்றது ஒரு மாணவனுக்கு கல்வியறிவு அவசியம் அதேபோல் கல்வி அறிவு மட்டும் இருந்தால் போதாது அக்கல்வியறிவை நன்றாக பயன்படுத்த தெரிய வேண்டும் செல்வம் என்பது நம் நேரிய வழியினாலே சிறந்த சிந்தனையினாலே உழைக்க வேண்டும் என்பதற்காக கல்வி செல்வம் வீரம் என்பவற்றை வேண்டி பாடசாலைகளில் இவ்வாறான நிகழ்வுகள் மாணவர்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன மேலும் ஒளி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் பாடசாலைகளில் கொண்டு ஒளி விழாவை எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஒளி ஒளி என்பது இருளை நீக்கி ஒலி கொடுப்பதாகும் அதாவது பாடசாலை கல்வி பயிலும் மாணவர்களாகிய நாமும் ஏனைய மாணவர்களுக்கு ஒளி கொடுப்பவர்களாகவும் அவர்களது வாழ்விற்கு பிரகாசம் கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் அந்த வகையில் சமய ரீதியாக பாடசாலையில் பல்வேறு நிகழ்வுகள் கொண்டாடப்படுகின்றன நமது சமூகத்தில் பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன இந்து கிறிஸ்தவ கிறிஸ்தவம் முஸ்லீம் இஸ்லாம் என பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன அவ்வாறாயினும் எந்த ஒரு சமயமும் வன்முறையை தூண்டுவதாகவும் வன்முறையை எதிர்ப்பதாகவே காணப்படுகின்றது இந்து சமயத்தை எடுத்துக்கொள்வோமேயானால் வன்முறையை எதிர்க்கின்றது சமயத்தை பின்பற்றவே சொல்லுகின்றது கிறிஸ்தவ சமயத்தை எடுத்துக்கொள்வோமேயானால் ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மர கன்னத்தை காட்ட சொல்கின்றது இஸ்லாமிய சமயம் அதாவது முஸ்லீம் சமயத்தை எடுத்துக்கொள்வோமேயானால் ஒரு நாளைக்கு ஏழு தடவைகள் தொழுகையில் ஈடுபடச் சொல்லுகின்றது இவ்வாறாக ஒவ்வொரு சமயமும் அவரது சமயத்தில் இருப்பவர்களை நல்முறை நல்வழிப்படுத்துவதும் வாழ்க்கையில் முன்னேறச் செய்வதுமாகவே நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையில் பாடசாலை மாணவர்களாகிய நாமும் எமது கல்வி புலத்தில் சிறந்த விளைச்சலை காண்பதற்கும் எதிர்காலத்தில் சுபீட்சமான ஆரோக்கியமான அமைதியான எதுவித வன்முறையும் மற்ற சூழலை கட்டியெழுப்ப தேவையான சமயத்தை பின்பற்றி பாடசாலையுடன் இணைந்து இவ்வ இந்த சரஸ்வதி பூசைகள் இடம்பெறும் இவ் நவராத்திரி காலத்தில் பின்பற்றி சிறந்த மாணவர்களாக ஒளி கொடுப்பும் மாணவர்களாக திகழ்வோம் என கூறி ஐபிசி பக்தி தொலைக்காட்சிக்கு எனது எனது மனமார்ந்த நன்றிகளை கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்